everyone, welcome to Usha's Vlogs. இன்னைக்கு நம்ம ஃபிரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். நான் ஃபிரிட்ஜ்ல எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசர்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துறலாம். ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா நான் முந்திரி பருப்பு அதிகமா நம்ம ஹோல்சேல் கடையில வாங்கிட்டத எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு டப்பர்வேர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இது போல டப்பர்வேர் பாக்ஸ் வென்ட் உள்ள பாக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இது எல்லாமே டப்பர்வேர் தான். அடுத்தது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டதால நாங்கள் டூர் போயிருந்தப்ப நிறைய வாங்கிட்டோம். அதனால இதையும் நான் இதில் ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன் பச்சைப்பட்டாணி. நான் சீசன் அப்போ நிறைய வாங்கி இதை போல் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தனியா தூள்லாம் நிறைய அரைச்சிட்டோம்னா கெட்டு போயிடாம இருக்கும், சீக்கிரம் வண்டு வச்சிரும் தனியா தூள்லாம். அதனால நான் அதையும் இது மாதிரி டப்பர்வேர் பாக்ஸ்ல வச்சிட்டேன். இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பாப்சிக்கல். இதுல நான் அப்பப்ப எந்த ஜூஸ் போட்டாலும் இதுல ரெண்டு எப்பயுமே நான் ஊத்தி வச்சிருவேன், அப்ப இது யூஸ் ஆகும். மத்தபடி யூஸ் பண்ணாதனால இங்கேயே வச்சிருவேன், கூலிங்லயே இருக்கட்டும் சொல்லிட்டு. இதுவும் டப்பர்வேர் தான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்குறப்ப குடுக்கற ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு எவர் சில்வர் ஸ்பூன் எப்பயுமே இப்படி பெருசு இங்க வச்சிருப்பேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு மதியத்துல ஹீட்டா இருக்கிறப்ப கண்ணுக்கு மேல இந்த கூலிங்கோட வச்சோம்னா நல்ல ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணலாம். அதனால எப்பயுமே ரெண்டு ஸ்பூன் இதுல வச்சிருப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜா சீட் வச்சிருக்கேன். இது ஜூஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் சாக்லேட், இதுவும் பாத்தீங்கன்னாக்கா பச்சைப்பட்டாணி தான். இது நம்ம சமைச்சது போக பேலன்ஸ் இருக்கத இதை போல ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரீசர்ல. இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்றத பாத்திரலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறதுக்குன்னே இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டேன். இதுவும் டப்பர் வேறு தான். இதில் முட்டை எவ்வளோ வாங்குறோமோ அதை வச்சுட்டோம்னா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், ஊருக்காலாம் போட்டுட்டு மிச்சம் மூணு எலுமிச்சம்பழம் இருந்தது, சரி இது ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், இதுவும் ஊறுக்காய் போட்டுட்டு. நெல்லிக்காய் ஊறுக்காய் எலுமிச்ச ஊறுக்காய் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். மிச்சம் இருக்கிறத ஜூஸ் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த மில்க் பாட்டில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க பாலை ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். காலையில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்க வசதியாக இருக்கும். அப்புறம் ஏற்கனவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். இது பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்கு. இதை சமைக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். இந்த பானையில் தயிர் பானையில் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்கு. அடுத்தது கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா வேக வச்சது மிச்சம் இருந்தது, அதை எடுத்து நான் ஒரு கப்பில் போட்டு வச்சிட்டேன். சரி அடுத்த நாள் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் மாவு அரைச்சது உள்ள பாக்ஸில் இருக்கு. மாவு இப்போ ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, இல்லைனா இங்கே ரெண்டு பாக்ஸில் இருக்கும். அப்புறம் இந்த கப்பில் பாருங்க சப்ஜா சீடு, இதே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஜூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் எவ்வளோ தேவையோ, அதனால நான் ஊற வச்சு எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சிருவேன். ரொம்ப குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பாக்ஸில் பாருங்க பச்சை மிளகா, இதுவும் வென்ட் உள்ள பாக்ஸ் தான். இந்த வென்ட்டு எப்படி யூஸ் பண்ணோன்றதையும் நமக்கு டப்பர்வேர்ல இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டோம்னா நம்ம அந்தந்த காய்கறி அது போல யூஸ் பண்ணோம்னா கெட்டே போகாது, ரொம்ப நாள் வரும். நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்கு. அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா அதே போல் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம எடுத்தோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கே பாருங்க நான் இதை வச்சு ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு, இப்போ வாங்கினது போலயே இருக்கு பாருங்க. இந்த பேப்பர் ஈரமாயிட்டா அப்பப்போ நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும்.
இருக்குது பாத்தீங்கன்னா சீஸும் பட்டரும் வச்சிருக்கேன். பட்டர் சீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கதை இது போல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். இங்க பாருங்க அந்த டேட் எந்த டேட்டோ அந்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பட்டர் இருக்கு. இஞ்சி நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி வச்சிருக்கேன் டீ போடுறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அப்ப எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அடுத்தது இந்த பேஸ்கட் பாருங்க. இது ஃப்ரிட்ஜ்ல இத போல ஒன்னு வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஹேண்டியா யூஸ் பண்றதுக்கு பாருங்க ஈஸியா இருக்கும். இதுல நானே யூஸ் பண்ண இந்த மாதிரி பேக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போல சீல் போட்டு நான் வச்சிருவேன். எது எப்ப யூஸ் பண்ணிக்கணும் டேட்டோடையும் பாத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் பாட்டில கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா டேட் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுன்றது நமக்கு தெரியாம போயிடும். எக்ஸ்பைரி டேட்டே நமக்கு மறந்துடும். அதனால நான் அந்த மாதிரி பேக்கெட்டை இந்த போல ஒரு ஹேண்டியான பேஸ்கெட்ல போட்டு வச்சிருவேன். வெஜிடபிள் ஃப்ரூட் பாக்ஸ்ல எல்லாம் என்ன இருக்குன்றத பாத்துரலாம். இதுல பாத்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, அப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம் இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஜிப்லாக் பவுச்ல போட்டுதான் வைப்பேன். அது பவுச் பாத்தீங்கன்னா இப்ப வாஷ் பண்ணி போட்டிருக்கிறதால இப்படியே இதுலயே போட்டேன் நானே. இந்த பாக்ஸ்ல இருக்கட்டும் சொல்லிட்டு. அடுத்தது இந்த பிக் பாக்ஸ்ல என்ன இருக்குன்றத பாத்துரலாம். இதுல பாத்தீங்கன்னா மாங்காய் இருக்கு, மாங்காய் பச்சடி பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் கொடமிளகா இருக்கு, ஒரு கிரீன் ஆப்பிள் இருக்கு, கோஸ் இருக்கு, அப்புறம் பேப்பர் பேக்லயே நம்ம பிக் பசார்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த பேப்பர் பேக்லயே நானே இப்போதைக்கு கேரட் எல்லாம் வச்சுட்டேன். அடுத்தது இந்த பேக்ல பாருங்க வெண்டக்காய் இருக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல பாருங்க நான் ஒவ்வொரு ஷெல்ஃப்லயுமே இத போல ஒரு ஷீட். இது வந்து பெருசா இருக்கும், இது வந்து டைனிங் டேபிள்லயும் போட்டுக்கலாம். நான் அந்த போல ஷீட் வாங்கி அதை கட் பண்ணி இது சைஸுக்கு ஏத்தப்புல போட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இதுல அழுக்காச்சுனாலும் இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணா கூட இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா அப்படியே கிளீனா இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை போல கலர் வாங்கி போட்டுக்கலாம். நான் ரெட் கலர்ல பூ இருக்கிற மாதிரி வாங்கி போட்டுட்டேன் கட் பண்ணி. அதே இதுலயே மிச்சம் இருக்கிறத இங்க பாருங்க டோர்ல இருக்க ஷெல்ஃபையும் கட் பண்ணி போட்டுட்டேன். அடுத்தது டோர்ல என்ன இருக்குன்றதெல்லாம் பாத்துடலாம். பாருங்க ஊருக்கா, எலுமிச்ச ஊருக்கா பார்த்தாலே பாருங்க வாய் ஊருது. அடுத்தது புளி பேஸ்ட். நான் ஏற்கனவே இது வீடியோ எப்படி செய்யறதுன்னு செஞ்சு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணுன்றவங்க போய் பாருங்க. கடலை மாவு பாருங்க அரைச்சது பேலன்ஸ் இருக்கதை இதை போல ஒரு பாட்டில போட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஏன்னா கடலை மாவுல சீக்கிரம் பாத்தீங்கன்னா வண்டு வச்சிரும். இதுல பாருங்க நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஊறுகாய் எப்பயுமே நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். நெல்லிக்காய், மாங்காய், எலுமிச்சம்பா ஊறுகான்னு லைனா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் கொப்பரை தேங்காய் வச்சிருக்கேன். எதுக்காக தேங்காய், கொப்பரை தேங்காய் யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு சாமி கும்பிட்டு மிச்சம் இருக்கு இந்த பாக்கெல்லாம் இதுல வச்சிருப்பேன், தேவைப்படாது ஆனா இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். அப்புறம் எப்பயுமே ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வைப்பேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பசங்க பர்த்டே கொடுக்குற சாக்லேட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தூக்கி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சிருவேன் குழந்தைங்க வந்தா கொடுக்கலான்றதுக்காக. அப்புறம் ஸ்ப்ரைட் ஒரு பாட்டில், இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், சரி எப்பயா தேவைப்படும் ஒரு பாட்டில் வாங்கி எப்பயும் வச்சிருக்கிறது. அப்புறம் புளி பேஸ்ட் நான் காட்டின வீடியோல பாத்தீங்கன்னா அந்த திப்பிலாம் இருந்தது பாருங்க பூஜை ஜாமா விளக்க யூஸ் பண்றதுக்காக இதுல வச்சிருக்கேன். அப்புறம் விப்பிங் கிரீம் இருக்கு, சோயா சாஸ் இருக்கு, அவ்வளவுதான்.
ஃப்ரீசர் டோர்ல பாருங்க மேக்னெட்ல ஷிஃப்ட் மேக்னெட் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோ போல வாங்கி வைக்க இங்க பாருங்க நான் அதே போல இத போல ஒரு பேப்பர்ல பாத்தீங்கனா நான் என்ன வாங்க வேண்டும்ன்றதை எழுதி இத போல இந்த மேக்னெட் வச்சு வெச்சிருவேன் கடைக்கு போறப்ப இத எடுத்துட்டு போய்ட்டோம்னா நம்ம வாங்க வேண்டியது ஞாபகம் இருக்கும் என்னென்ன வாங்கணும்ன்றத அப்பப்ப இங்க தான் நான் எழுதி வெச்சிருவேன் அப்புறம் இந்த டப்பர்வேர் பாக்ஸ் சொன்னீங்களா வெண்ட் பாருங்க எது எதுக்கு எந்தெந்த மாதிரி வெண்ட் ஓபன்ல இருக்கணும்ன்றத இதல போட்டுருப்பாங்க இத நம்ம ஃப்ரிட்ஜிலே நம்ம ஒட்டி வெச்சிட்டோம்னா எந்த காய்கறிக்கு எவ்வளவு ஓபன் பண்ணி வைக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு இது செட் 4 பாக்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வாக்ஸ் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க